ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்எம்எஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அழகான வீடியோ, ஒரு சூப்பரான பேப்டிசம் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஒரு 200 இயர்ஸ் ஓல்டு ஒரு அழகான சர்ச்சு. இந்த சர்ச் இருக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற புத்தளம்ல இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சர்ச் கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் ஓல்டு, ஒரு பழமையான சர்ச். இந்த சர்ச்சில் சூப்பரான ஒரு சண்டே பேப்டிசம் ஃபங்க்ஷனோடு சூப்பரான ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் மனோகர சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சூப்பரான ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. எல்லா வகையான சாப்பாடும் இருக்கும், நம்ம சளைக்காமல் டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப வித்தியாசமான உணவுகள்லாம் இருந்துச்சு, பனங்கிழங்கு மாதிரி கிராமத்து உணவுகள், கிட்ஸுக்குள்ளே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கிட்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணுற மாதிரி எல்லா சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க அதையே சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபேவரேட் அதிரசம், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு ஷாப்பாக போய் விசிட் பண்ணலாம். இந்த கடையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பைனாப்பிள் வந்து சூப்பராக கட் பண்ணி அப்படியே ஒரு லைட்டாக மிளகாய் பொடி போட்டு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அதை வாங்கி டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ரொம்ப அடிப்பொழியாக போன ஷாப் வந்து இந்த ஷாப்பு தான். பல கடைகள் இருந்தாலும் இந்த கடையில் வந்து சூப்பராக எல்லோரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி என்ன ஐட்டம் அப்படின்னு நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ், ப்ரெட்டில் சூப்பராக மசாலா போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க. மெஷின் வச்சுருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. டோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் மக்கள் வந்து மாஸ் முடிச்சுட்டு ரொம்ப பசியாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு லைஸான மழை அந்த மாதிரி ஒரு குளிர்காலத்தில் இருக்கிறதுனால அப்படியே நமக்கு காலையில் அப்படி சூடாக கொடுத்தோடனும் சூப்பராக இருந்தது. இந்த டோஸ்ட் மிஷினில் அவங்க வச்சுருக்குறாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த சைக்கிள் கேப்பில் தான் பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரான டோஸ்டட் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டோஸ்ட் பண்ணி அழகாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு நாங்கள் நாளாக அப்படின்னு சொல்லி விசிட் அடிச்சு பார்த்தோம்னா, இங்கே வந்து சேல்ஸுக்கு ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நிறைய சூப்பரான கோல்ட் ஃபிஷ் இருந்தது. நம்ம வீடும் புத்தளம் ஏரியாவும் தூரம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபிஷ் அங்கே வாங்கலை. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபிஷ் அப்படின்னாலே குட்டீஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க, சான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே நம்ம ஐஸ்கிரீம் கடை இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் கடையில் கூட்டத்துக்கு சொல்லவே வேண்டாம். எப்போவும் கோன் ஐஸ், எல்லா ஐஸ் குல்ஃபேஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் நிலக்கடலை, கொண்டக்கடலை, பட்டாணி அப்படின்னு சொல்லி வீட்லேயே குக் பண்ண சூப்பரான கடலை வச்சுருந்தாங்க. பூச்செடிகள் வச்சுருக்காங்க, பனங்கிழங்கு, வாழைப்பழம். இங்கேயும் நிறைய மீன் வரைக்கும் அதில் வந்து இந்த மீன்லாம் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 200வது ஆண்டு விழா 2018ல வச்சிருக்காங்க. எல்லாரும் ஊட்டி விடுடா, லைட்டா பவி ஊட்டி விடு. ஒரு 5 நிமிஷம் முன்னால வந்து அவங்களை ஊட்டி விடு. ஜாஸ்மின் ஊட்டி விடு. நம்மளுக்கு கை கால் நினைக்கிறேனே. என்ன பொறுமை வச்சிருக்க? அடே ஆளு மோசடி கிளம்பல இல்லே. இவனுக்கு என்ன ஊட்டி விடு. அடே நில்லு மாத்தாரே. அடே அடே அவன் 5 கிலோ இல்லை. ரோகன ஊட்டி அடே, எனக்கு வச்சிடா. ரோகன் ஒன்று விடுங்க. என்ன ஐட்டத்துக்கு இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் சாலட் தான். நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட், அப்படியே ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் பயங்கர டிமாண்ட். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ
ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக நமக்கு ஒரு சின்ன பிட்டு வச்சுருந்தாங்க, அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். சில டைம் குழந்தைங்க கூட நாமளும் குழந்தையாயிடணும், அது ஒரு ஜாலியான ஜேர்னியாக இருக்கும். அப்படி தான் அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் வந்து ஒரு அழகான இதாக இருந்ததுனால எல்லாரும் உட்காந்து கலாட்டாவாக ஜாலியாக பேசிட்டு அப்படியே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோக்காக ரெடியாகி உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மூணு பேரும் தான் எங்கள் மாமா பசங்க, எங்கள் மாமா பசங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்நானம், மூணு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோங்களும். ஸோ அவங்களோட குட்டி குட்டி அழகாக பேப்டிசமுக்கு நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு குட்டீஸ்லாம் சூப்பராக இருக்காங்க. ஸோ அந்த ஜாலியான மொமெண்ட் தான். ஸோ கிறிஸ்டியன்ஸில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த பேப்டிசம் ஃபங்க்ஷனோட கெதர் தான் இது. ஸோ ஃபேமிலி ஃபுல்லு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ஒரு குழந்தைக்குனே ஜாலியாக இருக்கும். இது குழந்தைங்க எல்லாருங்கும் போது பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ சூப்பரான ஃபங்க்ஷன், சூப்பராக போச்சுது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹோல் ஃபேமிலி வீட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மொமெண்ட். எங்கள் மாமா, எங்கள் மாமி, அப்புறம் மூணு பசங்க, எங்கள் மாமா மாமி அவங்க பேர குழந்தைகளோடு இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இது. தாத்தா பாட்டிகளாக பேர குழந்தைங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்ச்சில் இந்த சர்ச்சு, இந்த மூணு குட்டீஸ், இந்த மூணு குட்டீஸோட பேப்டிசம் ஃபங்க்ஷன் இங்கே நடந்தது, ப்ளஸ் அந்த சர்ச்சில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல், அங்கே நாங்கள் டேஸ்ட் பண்ண எல்லா ஃபுட், அங்கே இருந்த விஷயங்களை தான் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி. சேனலுக்கு புதுசு அப்படின்னா எஸ்எம்எஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.